மாநில கல்விக் கொள்கை தமிழ்நாட்டின் வரலாற்று மரபு தற்போதைய நிலைமை எதிர்கால குறிக்கோள்களுக்கு ஏற்ப மாநிலத்திற்கென தனித்துவமான மாநில கல்விக் கொள்கை ஒன்றை வகுப்பதற்கு கல்வியாளர்கள் மற்றும் வல்லுநர்களை கொண்ட உயர்மட்ட குழு ஒன்று இந்த அரசு நியமிக்கும். பள்ளிக்கல்வி பள்ளிக்கல்வி அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் விதமாக இந்த வரவு செலவு திட்டத்தில் மொத்தமாக 32,599.56 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் கற்பித்தல் தரம் மற்றும் கற்றல் முடிவுகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் மனப்பாடம் செய்யும் முறையில் இருந்து விலகி மாணவர்களுக்கிடையே சிந்திக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய அளவில் உயர்கல்வியில் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் 51.4 விழுக்காட்டுடன் தமிழ்நாடு உயர்ந்த நிலையில் உள்ளது. இருப்பினும் அடுத்த 10 ஆண்டுகளில் மாநிலத்தில் உயர்கல்வி சென்றடையாத பகுதிகளுக்கும் உயர்கல்வி விரிவுபடுத்தப்படும் என நிதியமைச்சர் தெரிவித்தார். இவ்வாண்டு புதியதாக 10 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கவும் ஆசிரியர்கள் உட்பட காலி பணியிடங்களை நிரப்பவும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் ஸ்மார்ட் வகுப்புகள் தொடங்கவும் பட்ஜெட்டில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.